தமிழக சட்டசபை தேர்தல் வர ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தொடங்க இருக்கு. இந்த நிலையில் அதிமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்ய போவதா நடிகர் கார்த்திக் அறிவிச்சிருந்தாரு. மேலும் பாஜக சார்பில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுற தன்னுடைய தோழி குஷ்புக்காகவும் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் கார்த்திக்கு திடீர்னு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனை ஒன்றில் கார்த்திக் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்க அவருக்கு பல பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கு. மேலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கொரோனா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. அந்த பரிசோதனையில் அவருக்கு கொரோனா பாதிப்பு இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மருத்துவர்கள் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிச்சுட்டு தான் இருக்காங்க. கார்த்திக் மருத்துவமனையில் இருக்க புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் கார்த்திக் சீக்கிரமே குணமாகி வீடு திரும்ப பிரார்த்தனை பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. குஷ்பு அக்காவுக்காக பிரச்சாரம் செய்கிறேன்னு சொன்னாரே, இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சிலர் வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திக்கோட கேரியரை பொறுத்த வரைக்கும் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த், பிரியா ஆனந்த், சிம்ரன், வனிதா விஜயகுமார், யோகி பாபு உள்ளிட்டோர் நடிச்சிட்ருக்க அந்தகன் படத்தில் கார்த்தி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காரு.